ஹே காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பாரி நகருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பன்னிமடை துடியலூர் டு பன்னிமடை ரோட்டில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு நிறைய வீடுங்க வந்து ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து வீடு வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அவங்க வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம கூட பிரதர் இருக்கார். வணக்கம் பிரதர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீ எப்படி இருக்கீங்க? சூப்பர் ப்ரோ. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே ப்ரோ லொக்கேட் ஆயிருக்கு? பிரதர், நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துடியலூர் டு பன்னிமடை ரோடு பிரதர். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா துடியலூர்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் ப்ராஜெக்ட் இருக்குது. பன்னிர்மடையில் என்ற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கும். ஓகே, இங்கே பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி ப்ரோ? ப்ரோ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பன்னிர்மடை வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு. ஒரு 300 மீட்டர்லேயே நமக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது. நமக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நியர்பைலேயே இருக்குது. நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஆல்மோஸ்ட் இது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா தான் ஃபுல்லாகவே. நம்ம ப்ராஜெக்ட் ஃபினிஷிங்கில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே ப்ரோ, இங்கே வந்துட்டு என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் ப்ரோ பண்ணியிருக்கீங்க? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்மோஸ்ட் 3.5 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட் இது. ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 45 வீடு வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ஹவுசஸ் தான் வந்து நமக்கு இப்போ போயிட்டு இருக்குது. நமக்கு ஓகே, அது எல்லாமே நம்ம ரெடி டு மூவ்ல தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம இன்டீரியர் ஒர்க் கூட ஃபுல்லாகவே பண்ணி ஃபுல் ஃபினிஷ் பண்ணி கொடுத்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி நம்மளே கொடுத்துருவோம். சரி, கீ ஹேண்ட் ஓவர் வரையும் நம்மளே பண்ணி கொடுத்து. ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா இப்போ வந்து நான் புக் பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ மந்த்தில் அப்புறம் முடிச்சு கொடுப்பீங்க? பிரதர் இப்போ ஃபுல்லாகவே அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மந்த்துங்க. 6 மந்த்தில் மேக்ஸிமம் கீ ஹேண்ட் ஓவர் பண்ணி, ஒரு 5-6 மந்த்தில் நம்ம கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். ஓகே ப்ரோ, நம்ம ப்ராஜெக்ட்டில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க? நம்ம ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் போர்டு இருக்குது, ஃபெசிலிட்டி இருக்குது, ஒரு டேங்க் இருக்குது. நம்ம பார்த்தா தெரியும் உங்களுக்கு 40 ஃபீட் வைட் தார் ரோடு இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆக்குபைட் பண்ணிட்டாங்க. காமன் போர் இருக்குது, வாட்டர் ஃபெசிலிட்டி நம்ம ஆல்ரெடி வந்துருச்சு நமக்கு லைன். ஓகே, ஸோ அந்த மாதிரி. இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்து ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா மினிமமாக எவ்வளோ பட்ஜெட்லேருந்து பண்ணுறோம் பிரதர்? இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ப்ராஜெக்ட்னால இப்போ நம்ம வந்து 3 BHK மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. மினிமம் 3 BHK வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 63 லேக்ஸ்லேருந்து பண்ணிட்டு இருக்கோம். 63ல உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும். ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ, 2 BHKங்களா? 63ல 3 BHK பிரதர். 3 BHK, அதோட லேண்ட் ஏரியா எவ்வளோ, பில்டிங் ஏரியா உங்களுக்கு ஒரு 2.5 சென்ஸ் வரும். 2.5 சென்ஸ். ஆமாம், 2.5 சென்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம் அந்த மாதிரி. ஃபுல் இன்டீரியர் ஒர்க் கூட நம்ம பண்ணி கொடுத்துருவோம். மாடுலர் கிச்சன்ஸ், உங்களுக்கு டிவி யூனிட்ஸ், ஃபால் சீலிங்கு உங்களுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரூமுக்கு வந்து லாஃப்ட் க்ளோசிங்கு, வார்ட்ரூப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருவோம். கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்னி, ஆர்வோ எல்லாமே நம்மளே ஃபுல்லாகவே பண்ணிடுறோம். ஒரு பேக்கேஜாக நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு வீடு கட்டி குடி வர்றாங்கன்னா வச்சுங்களா ப்ரோ, பக்கத்தில் ஏதாவது கிராசரி ஷாப்ஸு, மற்றபடி ஸ்கூல் காலேஜஸ் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா ப்ரோ? பிரதர் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பஸ் ஸ்டாப் இருக்குது. 300 மீட்டரில் பஸ் ஸ்டாப் இருக்குது. ஒரு 500 மீட்டரில் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நமக்கு மெடிக்கல் ஷாப்லாம் எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. கிராசரி பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஃபீட்லேயே இருக்குது. நமக்கு டெய்லி திங்ஸ் எல்லாமே கிராசரியாக வாங்கிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா அந்த இது உங்களுக்கு. 1 கிலோமீட்டரில் டாக்டர் தசரன் இன்டர்னல் ஸ்கூல் இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்கூல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பன்னீர்மடையிலே வந்து உங்களுக்கு அக்ஷய அகாடமி ஸ்கூல் இருக்குது, உங்களுக்கு அது சிபிஎஸ்சி ஸ்கூல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோபாரதி ஸ்கூல் இருக்குது, அது ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு. ஓகே, ப்ராப்பராக உங்களுக்கு அந்த மாதிரி லொக்கேஷனில் தான் இதாக மாதிரி. ப்ரோ இப்போ நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரெடியாக, அதாவது ரெடி டு மூவ் அப்போ அவைலபிளாக இருக்குது ப்ரோ பார்க்குறதுக்கு? இருக்குது பிரதர். இப்போ நீங்கள் ஒரு வீடு நமக்கு ஃபினிஷ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, நீங்கள் அந்த வீடு பார்க்கலாம். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபினிஷிங்கில் இருக்குது. ஒரு 1 வீக்கில் நீங்கள் ஆக்குபை பண்ணுற மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும். பார்த்துலாம். ஓகே, வாங்க பார்த்துக்கலாம். இப்போ வந்து ரெடியாக இருக்குது இந்த வீடு தான் இல்லை? ஆமாம் ப்ரோ, இந்த வீடு தான். ஓகே, இதோட லேண்ட் ஏரியா எவ்வளோ, பில்டிங் ஏரியா எவ்வளோ ப்ரோ? பிரதர் இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேசிங்கில் 3 சென்ஸில் இருக்கும் உங்களுக்கு. 3 சென்ஸ் ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது உங்களுக்கு. ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30-45 வரும் உங்களுக்கு லென்த் பிரெத். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் எலிவேஷன் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு ஃபினிஷிங்கில் இருக்குது. நல்ல ஒரு கிரே அண்ட் ஒயிட் கலரில், நல்ல ஒரு ராயலான ஒரு லுக்கில் வந்து எலிவேஷன் காம்பினேஷன்ல நம்ம எல்லாமே ஃபுல்லாவே பண்ணிருக்கோம் நம்ம. ஓகே ப்ரோ, ஸோ உள்ளே போய் பார்த்தா உள்ளே பார்த்து. ஸோ இதான் வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் ப்ரோ. ஓகே, ஃபுல்லாகவே டீ கூட்டில் தான் பண்ணியிருக்கோம் நம்ம. டீ கூட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேனலிங். ஓகே, ஃபினிஷிங் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. பங்களா டைப் லுக்கு வரும் உங்களுக்கு. ஓகே, வால்லையே பார்த்தோம்னா ஃப்ரேமில் வந்துட்டு பேனலிங் ஃபுல்லாகவே நம்ம பண்ணிடுவோம். இப்போ இந்த நம்ம பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேசிங் என்ட்ரன்ஸில் இருக்குது நமக்கு. ஓகே ப்ரோ, ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16x16 ஹால் நமக்கு இருக்குது. ஸோ அதிலே நமக்கு ஸ்டேர் வந்துடுது. ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹை ரூப் ஃபால் சீலிங் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஹை ரூப்பில் இருக்கிறது சூப்பர். ஸோ அதிலே டிவி யூனிட் வந்துடும் நமக்கு. உங்களுக்கு கீழே ஸ்டெப்ஸ் கீழே நம்ம யூபிஎஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே, இந்த ஸ்பேஸில் வந்து யூபிஎஸ் அந்த மாதிரி. ஆமாம் ஆமாம் சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹால் ஃபால் சீலிங்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம பண்ணியிருக்கோம். சூப்பர். அப்படியே இந்த சைட் பார்த்தோம்னா கிச்சனா ப்ரோ? ஆமாம் சார், அப்படியே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தோம்னா வாஸ்துபடி தான் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் என்ன டைனிங் ப்ளஸ் கிச்சன்? டைனிங் ப்ளஸ் கிச்சன். இதோட சைஸ் என்ன ப்ரோ? சார் கிச்சன் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x10 வந்து கிச்சன் தனியாகவே இருக்குது. ஓகே, ஃபுல்லாகவே நம்ம வந்து மாடுலர் கிச்சன் ஸ்டைப் தான் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சிம்னி இருக்குது.
ஆர்ஓ போட்டிருக்கோம், நம்மளே பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே மைக்கா ஃபினிஷிங்கில் வரும் உங்களுக்கு, எல்லாமே உடன் கிரெயின்ஸில் வரும். ஓகே ப்ரோ, ஃபுல்லாகவே உங்களுக்கு திங்ஸ் வைக்கிற மாதிரி எல்லா கபோர்ட்ஸும் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு கிரானைட் டேபிள் டாப் வந்து கிரானைட்டில் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். சிம்னி வந்து ஆட்டோமேட்டிக் தான் உங்களுக்கு? ஆமாம் சார், ஃபுல்லாகவே நம்மளோட ப்ராஜெக்ட்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்னி ஆர்ஓ ஃபுல்லாக பேக்கேஜாகவே கொடுத்துருவோம். ஓ, இது எல்லாமே பேக்கேஜ் ஆல் இன்க்ளூசிவ்? ஆல் இன்க்ளூசிவ் சார். இப்போ நீங்கள் பார்க்குற மாடல் தான் உங்களுக்கு எல்லா மாதிரி அதே மாதிரி கான்செப்ட்டில் தான் வரும். ஓகே, சூப்பராக இருக்கு ப்ரோ. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஸ்பேஸ் தனியாகவே இருக்குது உங்களுக்கு. ஓகே ப்ரோ, டைனிங் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 11x11 இருக்கும் உங்களுக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா அதில் சீலிங்ஸ் எல்லாமே லைட்டிங் இருக்குது. ஓ, இதுலேயும் சீலிங்ஸ் போட்டிருக்கீங்க? ஃபால்ஸ் சீலிங்ஸ் போட்டு ஒரு ஃபேன் விட்டுருக்கீங்க? ஃபேனில் உங்களுக்கு ஸ்பேஸ் இதே ஒரு ரூம் சைஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, இது பின்னாடி டோர் எக்ஸிட் பின்னாடியே நம்ம அவுட் இருக்கோம். யூட்டிலிட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம். இல்லையே நல்லா ஸ்பேஸ்லாம் கொடுத்து நல்லா பண்ணிட்டு. ஆமாம், உங்களுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு. வாஷ் பேஷன் துணி துவைக்கிறதுக்கு எல்லாமே எல்லாமே இருக்குது. வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். ஆமாம், சூப்பர். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் பெட்ரூம் கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே, அது சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x11 வரும். இப்போ டோர்லாம் என்ன மாதிரி ப்ரோ யூஸ் பண்ணியிருக்கீங்க? டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிஎன்சி கட்டிங்ஸ்லாம் வரும் உங்களுக்கு. டிசைன் வால்லேயே வந்து இந்த பேனல் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கீங்க. நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா என்ட்ரன்ஸுமே பேனலையும் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது நல்லா இருக்கு ப்ரோ. ஸோ டைல்ஸ் எல்லாம் என்ன மாதிரி டைல்ஸ் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க? டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டிஃபை டைல்ஸ் சார் யூஸ் பண்ணியிருக்கிறது. எல்லாமே 2x4 டைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரூமோட சைஸ் ப்ரோ? ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x11. 10x11. ஓகே. ஸோ மேலே எல்லாமே கபோர்ட் அடிச்சிருக்கீங்க. இது வந்து அட்டாச்சு தான் உங்களுக்கு? அட்டாச் பாத்ரூம். ஸோ பாத்ரூம் எல்லாமே உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஃபுல்லாக? ஆமாம். சூப்பர். உள்ள போங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இன்னர் ஃபிட்டிங்ஸ்லாம் ஆல்ரெடி ஃபிட் பண்ணிட்டீங்க போல எல்லாமே? ஆமாம். இப்போ நம்ம கீழே உள்ள பெட்ரூம் ப்ளஸ் வந்து கிச்சன், ஆமாம், டைனிங், அதே மாதிரி ஹாலோட எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ வந்து மேலே வந்துட்டு மேலே என்னென்ன பண்ணிருக்கீங்க? மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு லிவிங் உங்களுக்கு ஹை சீலிங் ரான்ச்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, அதை நம்ம பார்த்தோம். ஸ்டெப்ஸ் எல்லாமே எப்படி ப்ரோ? கிரானைட் தான்? ஆமாம் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரானைட் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது ஆர்க் மாதிரி கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இது ஒரு டிசைனாக பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு பங்களா டைப்பில் இருக்கு சார். ஓகே ஓகே, ஹை சீலிங் ஓட்டேன். ஸோ இங்கே ஒரு ஃபால் சீலிங்கில் வந்து ஒரு லைட் செட் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த லைட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த லைட்டு இப்போ மேலே ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் தான் ப்ரோ? மேலே ஃபுல்லாக ஃபால் சீலிங், ஹை ஃபால் சீலிங், ஹை சீலிங். ஸோ இங்கே வந்துட்டு ரெண்டு பெட்ரூம் ப்ரோ? ஆமாம். இது ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம்? மாஸ்டர் பெட்ரூம். ஓகே, பார்க்கலாம். இது என்ன சைஸ் ப்ரோ மாஸ்டர் பெட்ரூம்? மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11x16. இது 11x16. இது ஃபுல்லாகவே ஃபர்னிஷ்டு தான்? ஃபர்னிஷ்டு தான். வார்ட் ரூஃப்லாம் அடிச்சு இதுக்கு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்டாச்டு பாத்ரூம் தான் ப்ரோ? அட்டாச் பாத்ரூம் தான். இதுலேயுமே வந்து உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம்லேயே ஃபுல்லாகவே டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டாப் மேலே வரையும் டைல்ஸ் ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வால் ஃபுல்லாகவே டைல் ஒர்க் பண்ணி ஃபுல் இன்னர் வேர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஹீட்டர்லேருந்து ஷவர்லேருந்து எல்லாமே ஆல்ரெடி பக்காவாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீடு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தோம்னா இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இதோட சைஸ் என்ன ப்ரோ? இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x16. அதே சைஸ் தான் இல்லைங்களா? அது 11x16. இது வந்து 10x16. ஓகே ப்ரோ. ஸோ இதுலேயும் வந்துட்டு ஃபுல்லாகவே வார்ட்ரூப்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். எல்லா செல்ஃப் எல்லா பார்த்தீங்கன்னா பவர் சீலிங் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே, உங்களுக்கு மேலேயும் வந்துட்டு திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி கபோர்ட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபால் சீலிங் சிம்பிளாக ஒரு ஃபால் சீலிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி இதுவும் வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம். அட்டாச் பாத்ரூம். ஓகே, இதுலேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு வால் வந்துட்டு வால் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வால் ஃபுல்லாகவே எஜ் டு எஜ் வரையும். அதே மாதிரி இன்னர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி பார்க்குறதுக்கே பாத்ரூம் மாதிரி இல்லை, சூப்பராக மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ கிளாஸியாக இருக்குது இந்த பாத்ரூம் பார்க்குறதுக்கு. அப்படியே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டெரஸ்க்கான ப்ரொவிஷன்ஸும் மேலேயே கொடுத்துருக்காங்க. மேலே வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே இப்போ தான் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இங்கே எல்லாமே கம்பியெல்லாம் லே பண்ணி வச்சுருக்காங்க. மேலே பார்த்தோம்னா உங்களுக்கு ஓப்பன் டெரஸ், உங்களுக்கு கூடி துணி காய போடுறது அந்த மாதிரிலாம் நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ராஜெக்டில் மினிமம் ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து அப் டு எவ்வளோ வரை இம்ப்ரூவ் பண்ணலாம் பிரதர்? இப்போ நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம 2.5 சென்ஸில் இருந்திருக்கு நம்ம. ஸோ 2.5 சென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 63 பட்ஜெட், 63 ரூபாயில் இருந்து 3 BHK நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் இன்டீரியர் ஒர்க் கூட பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் அந்த வீடு பார்த்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே டிவி யூனிட், ஃபால் சீலிங்ஸ், கிச்சன் மாடுலர் கிச்சன்ஸ் உங்களுக்கு அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்னி ஆர்ஓ. ஸோ அதெல்லாம் பண்ணிடுவோம். நம்ம பெட்ரூம்லேயே உங்களுக்கு வார்ட்ரூப்ஸ், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே நம்ம அதிலே ஆக்கப்பையும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். 63 அப் டூ 63 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 crore வரை நம்ம பண்ணிடுவோம். 1 crore வரையும் பண்ணிடுவோம். சூப்பர். ஸோ இதுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். HDFC, LIC நம்ம மேக்ஸிமம் கிளைண்ட்டுக்கு எல்லா பேங்க்குமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ப்ரோ. ஸோ இவ்வளோ நேரம் பாரி நகரை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் ப்ரோ நமக்காக சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்டை விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் எங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கேன், லொக்கேஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஏன்னா ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை பை.